இதெல்லாம் சாப்பிட்டாங்க எந்த நோயும் இல்ல. ஆமா இப்ப பணவள வெள கூட தானா உங்க ஊருன்னு சொல்ற அது எந்த ஊர்னு சொன்னாதான நேயருக்கு தெரியும் எந்த ஊரு ராமநாதபுரம் மாவட்டம். ஆமா அதனால பனியார் கருப்பு தான் இருக்கும் ஏன்னா பணவளமும் போட்டு பணவளமும் கருப்பு தான் அவ்வளவுதான் அவ்வளவு சுவை. வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு ஐந்து அரிசி வச்சு ஒரு அருமையான ஒரு பணியாரம் ஒன்று செஞ்சு காட்ட போறேன். அதுவும் பாரம்பரியமானது, அந்த காலத்தில் செய்கிற பணியாரம். இந்த காலத்துக்கு அதுவும் இப்போ கொரோனா காலமா நமக்கு சத்து வேணும் பாருங்களேன். புட்டு புட்டு வைக்கிறேன். புட்டி இல்லை சார், பணியாரம் விடவே மாட்டேன். தேங்க்யூ. அதுக்காக வேண்டி இதெல்லாம் நான் அரிசி இந்த ஐந்து அரிசியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அது என்ன அஞ்சு அரிசி? ஐந்து அரிசி, அது கூட பணவெல்லாம். ஓ, அஞ்சு அரிசியில் போட்டு பணவெள்ளத்துல பணியாரமா? பணவெள்ள தட்டி போட்டு இந்த பணியாரம் செய்ய போறேன். அஞ்சு அரிசி அது என்ன? இது கவுனிங்க, கவுனி அரிசி. ஆமாங்க, கவுனி அரிசி. ஓஹோ, கருகருன்னு இருக்குல்ல? கருகருன்னு இருக்கு. அவ்வளவு சத்து அவ்வளவு இருக்குதுல்ல. சரி, இது மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா, மாப்பிள்ளை சம்பா. அடேங்கப்பா. அப்புறம் இது நம்ம சாப்பாட்டு அரிசி தான். அன்றாடம் நம்ம புழக்கத்துல இருக்குதுல, சாப்பிடுறோம்ல. ஆமா, புழுங்கல் அரிசி. சரி, இது வந்து கேரளா மட்டை அரிசி. கேரளா மட்டை அரிசி சாப்பாடு கொட்டை கொட்டையா இருக்குமே அது. ஆமா, கொட்டை கொட்டையா இருக்கும் சாப்பாடு கேரளாவில. சரி, இது வந்து கைக்குத்தல் அரிசி. கை ஒவ்வொரு அரிசியும் நல்லா கெட்டியா இருக்குது. அது கூட நம்ம வந்து இந்த அஞ்சு அரிசியும் ஊற வச்சு ஆட்டும் போது இந்த உளுந்தும் சேர்த்து ஆட்டிக்கிறாங்க பணியாரத்துக்கு. அப்ப தேவையான பொருள் என்னென்ன சொல்லு? அது எப்படி போட்டிருக்கேன் எடுத்துக்கோங்க. அளவு சொல்றேன், இந்த டம்ளர்ல இந்த கவுனி அரிசி இருக்கு பாத்தீங்களா, ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். கருப்பு கவுனி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். சரி, அதிகமா அரைக்கிறவங்க ரெண்டு டம்ளர் போட்டுங்க. சரி, சேர்த்துக்காங்க, அத அப்படியே பிளஸ் பண்ணிக்கங்க. சரி, நான் இதுல வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கவுனி அரிசி. சரி, மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து அரை டம்ளர் எடுத்தேன். ஓ, மாப்பிள்ளை சம்பா அரை டம்ளர். அரை டம்ளர் தான். சரி, நம்ம புழுங்கல் அரிசி இருக்கு பாத்தீங்களா, சாப்பாடு. சரி, இதுவும் அரை டம்ளர் தான் எடுத்துக்கிட்டேன். அரை, அரை டம்ளர் தான் எடுத்துக்கிட்டேன். கேரளா மட்டை அரிசி இது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளர், சரிப்பா. கைக்குத்தல் அரிசி இது குதிரை வலியும் பாக, இந்த அரிசியும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இந்த அஞ்சு அரிசியையும் நல்லா நைட்டே ஊற வச்சு ரெண்டு கழுவு சண்டை சுத்தமா கழுவிடணும். போடுவீங்க அதுக்கு? இது மொத்தத்துல நான் சொன்ன அளவுக்கு இந்த டம்ளர்ல முக்கா டம்ளர் உளுந்த பருப்பு. இந்த உளுந்த பருப்பு தோல் நீக்குன்னு இந்த வெள்ளை உளுந்த பருப்பு. சரி, ஓ, இந்த அளவுக்கு முக்கா டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன். முக்கா டம்ளர் உளுந்து. சரி, ரெண்டு ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம், ஓ, இதெல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கேன். ஆமா, நைட்டே என்ன பண்ணனே எல்லாம் கழுவிட்டு. சரி, அரிசி மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊத்தி ஊற வச்சாச்சு. நைட்டே தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணுமா? ஊற வச்சிட்டேன். சரி, அப்ப சத்து போயிடுமே. அந்த தண்ணி தான் நம்ம முதல்ல நல்லா ரெண்டு கழுவு கழுவிட்டு அந்த தண்ணியை ஊத்தியே தான் ஆட்டிடுவோம். பணியாரத்துக்கு காரப்பணியாரமும் செய்யலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே வதக்கி இதுல கொட்டி காரப்பணியாரமும் செய்யலாம். இது அடை தோசை செய்யலாம்.
கார பணியாரம் செய்யலாம், அடதோசை பண்ணலாம், சாதாரணமா வந்து நம்ம சாப்பிடறோம்ல இட்லி தோசை, அது மாதிரி வெறும் தோசை கூட ஊத்திக்கலாம், தோசையும் ஊத்திக்கலாம், ஊத்தப்ப மாதிரி ஊத்திக்கலாம், வெங்காயம் போட்டு. இதுல ஏன்னா அஞ்சு அந்த காலத்து பாரம்பரியமான அரிசி. உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியா இருக்குது. இதுல குழந்தைகளுக்குன்னு ஒரு பணியாரம், ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுப்போமே சொல்லிதான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். ஓஹோ, சரிப்பா. இந்த மாவு அரைச்சிட்டேன், அஞ்சு அரிசியும் போட்டு மாவு வச்சுட்டேன். இதுல என்னென்ன போட போறேன்? இப்ப இந்த பனவளத்தை பாருங்களேன், இந்த பனவளத்தை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். அப்படியே போடுவேப்ப நேரா? இல்ல, இத வந்து பாகு வச்சிடறோம். மாவுக்கு தண்ணி ஊத்தி இத பாகு காய்ச்சி இதோட கலந்துக்கணும். சரிப்பா, பாகு காய்ச்சிப்பா. பனவளத்தை சேர்த்துடலாம். இந்த டம்ளர்ல ஒரு கா டம்ளர் தண்ணி தான் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா போதும். ஏன்னா கெட்டியா தானே மாவு வேணும். மாவு இருக்கா? பணியாரம்னால கெட்டியா இருக்கு. இந்த பாகுக்கு வந்து பதம் எல்லாம் எதுவும் கிடையாது. தம்பி பதமும் ஸ்வீட் செய்யும் போது அதெல்லாம் வேண்டியது இல்லை, பதம் எல்லாம் கிடையாது. பாகு இந்த பனவெல்லாம் கரைஞ்சா போதும், அவ்வளவு கரையணும். அந்த காலத்துல பனஞ்சட்டம் இருக்கு பாத்தீங்களா? பனஞ்சட்டம் போட்ட வீடு இருக்கு பாத்தீங்களா? நாட்டோடு வீடு தான், 100 காலம் முடிஞ்ச வீடு இருக்கு. அந்த மாதிரி வீடுகள்ல குடி இருக்கிறது குழு குழுன் இருக்கும். வயிறு சட்டம் பாருங்க. அந்த மாதிரி இந்த பனை வெள்ளம் போட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வயிறம் அப்ப இதெல்லாம் சாப்பிட்டாங்க, எந்த நோயும் இல்ல. ஆமா, இப்ப பனவெல்லாம் கூட தானப்பா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா பணம் சட்டம் போட்ட வீட்டை வாங்குச்சு. அது இருந்தது 5 செண்டுல இருந்தது வீடு. அந்த அம்மா வாங்கினது வந்து 10,000 ரூபாய்க்கு தான் வாங்குச்சு அந்த வீட்டை. உங்க வீடு உங்க வீடுன்னு சொல்ற, அது எந்த ஊர்ல சொன்னாதான நேயருக்கு தெரியும். எந்த ஊரு? ராமநாதபுரம் மாவட்டம். ஏப்பா, இது பயங்கரமான ஊராச்சே. இந்த ஊரை பத்தி உனக்கும் தெரியுமா? சுத்து வட்டாரத்துக்கு தெரியுமா? பொழுது போயிடாத, ரெண்டு பேரும் பொழக்கறதா இந்த ஊர்ல பொழப்பு. அதை சொல்லுங்க. இப்போ எங்க ஊர் வந்து பனை மரம் நிறைய இருக்கு எங்க ஊர்ல. ஆமா, எங்க ஊர்ல பனைக்குளம் பாக்க பனை பொருள் நிறைய இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட மரம் சின்னமே வந்து பனைமரம் தான். பனைமரம் தான் பனம். காலையில காபி வந்து பனை வெள்ளம் போட்டுதான் காபி குடிப்பாங்க. காபி இங்க நம்ம 1 கிலோ வாங்க பனை வெள்ளம் பார்த்தா 300 ரூபாய்க்கு இருக்கு 1 கிலோ பனை வெள்ளம். ஆமா பாவம், அவங்களுக்கும் என்ன பண்ணணும்லப்பா. அப்ப எல்லாம் பெரிய இந்த பெரிய பானைகள்ல வச்சிருப்பாங்க பனை வெள்ளம் எல்லாம் தட்டி போட்டு காலையில பனம் காப்பி தான் குடிப்பாங்க. பனை வெள்ளம் போட்டுதான் காபி குடிப்பாங்க. ஒரு ஜீக்கு இருக்காது, ஒரு ஜீக்கு கிடையாது, குடு குடுன்னு ஓடுவாங்க. பாவு இந்த மாதிரி காய்ச்சல், இதுக்கு பக்குவம் எல்லாம் கிடையாது. கம்பிப்பதான் அதெல்லாம் வேண்டியது. பாவு கரைஞ்சா போ. இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இந்த பனவளத்தை பாகு வச்சிட்டேன். சரிப்பா, நல்லா ஆறவும் வச்சிடணும். ஆற வச்சுதான் இந்த மாவோட கலந்துக்கணும். வந்து சுட சுட எதுலையும் சேர்த்தோம்னா, ஒரு டீ போட்டோம்னாலும் காபி போட்டோம்னாலும் கொதிக்க கொதிக்க அதோட சேர்த்தோம்னா தெரிஞ்சிடும். தெரிஞ்சு இப்ப இதோட கலந்துக்கணும். சாக்லேட் பேஸ்ட் மாதிரி இருக்குப்பா. சிறிதளவு மனத்துக்காக வேண்டி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இது வந்து உப்பு போடாம தான் நான் மாவு ஆட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன். கொஞ்சம் ஏன்னா இது ஸ்வீட் தான். கரும்பு வெள்ளம்னா அதுல உப்பு இருக்கும், அதனால ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா உப்பு சுவை இருக்கணும். டேஸ்ட்டுக்கு தேங்காய் போடுறோம். பணியாரம், ஆமா தேங்காய் எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் இந்த அளவு. இதுல வந்து நான் பாருங்க கொஞ்சம் இதுல வந்து இந்த கப்புல இருக்கிறதுல 3/4 கப்பு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன்.
மாவை நல்லா கலக்கிறணும். இந்த எல்லாம் அந்த இது பனவெல்லாம் ஏலக்காய் தேங்காய் எல்லாம் நல்லா கலக்கி மாவு வந்து பணியாரம் ஊற்றுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி பதமாக இருக்கணும். பனை மரத்துக்கு கீழே உட்காந்து காத்து வாங்கினாலே அவ்வளவு குழு குழுன்னு இருக்கும். இதை நம்ம வயிற்றுக்குள்ள சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா குழு 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 குழுன்னு அப்படி வயிற்றுக்குள்ள ஏசி போட்ட மாதிரி குளிர்ச்சி, அவ்வளவு குளிர்ச்சி பனவெல்லாம் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள அப்படியே நம்ம ஏசி போட்ட மாதிரி இருக்கும். இப்ப இதை நம்ம பணியாரமா ஊத்திடலாமா? பணியாரத்துல எல்லார் வீடுகளிலயும் பணியார குழி இருக்கும், பணியார கல்லு. ஏன்னா கல் காஞ்சிருச்சு பத்தியா? பணியாரத்துக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறோம். அடிபாகம்லாம் வெந்துருச்சு அடியில், இப்ப திருப்பி போடுவோம். நேரம் கருப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இதுக்கு அரிசியெல்லாம் கருப்பா தான் நம்ம போட்டிருக்கோம். கருப்பு தான், ஆமா. அதனால பணியாரம் கருப்பா தான் இருக்கும். ஏன்னா பனவெல்லாம் போட்டு பனவெல்லாம் கருப்பு தான், அவ்வளவுதான். அவ்வளவு சுவை, டேஸ்ட், சத்து வந்துருச்சு. இப்ப சூப்பரான சுவையான ஐந்தரிசி பணியாரம் தயார். கருப்பட்டி போட்டு பண்ண பணியாரம் குழந்தைய ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.